வணக்கம், என் பேர் பாபு பிருத்விராஜ். கபாலி பற்றி நான் வந்து நிறைய என்னுடைய ஷோஸு மேடையில் கூப்பிடும்போது தான் நான் வந்துட்டேன்னு சொல்லி, திரும்பி வந்துட்டேன்னு சொல்லி, 25 வருஷத்துக்கு முடிவு எப்படி போகணும் அப்படி திரும்ப இதெல்லாம் பேசி, ஆக்டர்ஸாக இருக்கட்டும், சினிமாவாக இருக்கட்டும், மீடியாவாக இருக்கட்டும், ஹைப் இருக்கு இல்லையா, அது வந்து 100 இல்லை 1000 வரைக்கும் அது வந்து ப்ளோ பண்ணி, இதுக்கப்புறம் ஒரு படத்தை இவ்வளோ ஹைப் பண்ண முடியுமாங்கிற அளவுக்கு ஹைப் பண்ணியிருக்காங்க. இப்போ இருக்கிற இந்த ட்ரெண்ட் ஆஃப் சினிமா இருக்கு இல்லையா, ஐ டோன்ட் நோ ஹவ் ஃபார் இஸ் குட். ஏன்னா இந்த கப்பாலி படத்தை வந்து ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே தட்ஸ் இட், அதுக்கப்புறம் இந்த ஹைப் வில் கெட் ஸ்மாஷ். முந்தையெல்லாம் வந்து ஒரு ஒரு ரஜினி படம், கமல் சார் படம், அஜித் படம், விஜய் படம் வந்ததுன்னா அது அப்படியே ஒரு 100 நாள் ஓடும், 1 வருஷத்துக்கு ஓடும். பட் அவ்வளோ பெரிய ரஜினி சாருக்கே வந்து 3 டேஸில் வந்து ஸ்மாஷ் ஆகிடும் ஆகிடுமோ அப்படிங்கிற வந்து நினைக்கும் போது இது நினச்சி சந்தோஷப்படவா இல்லை வருத்தப்படவான்னு தெரியல. கபாலி படத்துக்காக எல்லோரும் டிக்கெட்ஸ் வந்து என்ன கேட்குறாங்க சார், ஒருத்தர் ஃபோன் பண்ணி இசைங்க 15,000 ரூபாய் வரைக்கும் டிக்கெட் தர தயாராக இருக்கார் அப்படிங்கிறாரு. பெஸாமல் நம்ம வந்து ஒரு 4 டிக்கெட் வாங்கி எடுத்து ரியல் ஆகிருக்கலாமே, ஏன் அது நமக்கு தோணலை. பட் எல்லோரும் அந்த படத்தை பார்ப்போம். ரஜினி சாருக்கு வந்து உலக பூரா இருக்கிற ரசிகர் வந்து ஒரு தூரம் பார்த்தாலே இட்ஸ் எ சூப்பர் டூப்பர் ஹிட், இஸ் நோ 2 வேஸ் அபவுட் இட். ரஜினி இஸ் த லெஜண்ட், ரஜினி இஸ் த ஸ்டார், ரஜினி இஸ் த சூப்பர் ஸ்டார். இது இப்படி இருக்கு. அஃப்கோர்ஸ் கபாலிக்கு அப்புறம் இன்னும் ஒரு பல நாளுக்கு வந்து நீ எங்கே பார்த்தாலும் மகிழ்ச்சி, நெருப்புடா, கபாலிடா வந்துட்டேன்னு சொல்லு, அதெல்லாம் வந்து நிறைய நம்ம வந்து வி வில் ஹியர். பட் சின்ஸ் ஐ எம் அ டை ஹார்ட் ரஜினி ஃபேன், நானும் வந்து எங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குது அங்கெல்லாம் வந்து மகிழ்ச்சி நெருப்புடா அப்படின்னு இட்ஸ் எ சாண்ட்.